ఇది ఎవరిది శవం సార్ ఇది ఎవరిదని కనిపెట్టలేకపోతున్నాం సార్ శివ ఈ ఫేస్ ని తీసి చంపాడు ఈ డెడ్ బాడీని క్లెయిమ్ చేయడానికి ఎవరు రాలేదు సార్ అందుకని డిపార్ట్మెంట్ వాళ్ళు దీన్ని పూడ్చిపెట్టమన్నారు సార్ மாதவரம் ஏரியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் காவல்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முகம் சிதைந்து அழுகிய நிலையில் காணப்படும் இந்த பெண் யார் என்பது குறித்து கண்டறிய முதற்கட்டமாக உடற்கூறாய்வு நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரிஞ்சதா சார்? இல்ல சார், அடையாளம் தெரியல. முகம் ரொம்ப சிதைஞ்சிருக்கு. டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் சார். கன்சிடரபிளி காம்ப்ளிகேட்ஸ் சான்சஸ் ஆஃப் ரெக்கவரிங் மெட்டீரியல் ஆஃப் எவிடென்ஷியல் வேல்யூ சார். ஆனால் நாலஞ்சு நாள்ல இப்படியாக சான்ஸ் இல்லை சார். க்ளோஸ் பண்ணுங்க. பாஸ்கர் சார், எனக்கு இது ஆகிற மாதிரி தெரியல. சிவாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே சார். எல்லாரும் பண்ண டார்ச்சரால தான் இந்த முடிவு எடுக்க. என் ஒய்ஃபையும் குழந்தையும் என் கையால் கொல்லும் போதே நான் செத்துட்டேன். ரம்பத்துல கைரேக பதிஞ்சிருக்கு சார். சார், நான் இந்த கொலையெல்லாம் பண்ணவே இல்லை சார். அவர் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இது அவர் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டார். சிவா சார், பாடி மூணு நாளா தண்ணியிலே கிடந்திருக்கு, சுத்தமா அடையாளம் தெரியல. அதான் உன்னை வர சொன்னேன். ஃபேஸ் காம்போசிட் பண்ணணும். யார் சார் இவரு? இவன் பேர் தான் சிவா. ஒரு குழந்த முகத்தை கூட அப்படியே அக்யூரேட்டா வரைகிற ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லை, சால்வ் பண்ண முடியாத கேஸுக்கெல்லாம் க்ரைம் ஸ்டோரி எழுதி கொடுக்குற ரைட்டரு. சிவா கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். இந்த வேலைக்காக வெளியிலேருந்து ஆளுங்கெல்லாம் கூப்பிடுவாங்களா சார்? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லா ஸ்டேஷனும் ஆள் இருப்பாங்க. என்ன, வெளியில தான் தெரியாது. இப்போ தானே வேலைக்கு வந்திருக்க, போக போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். முடிச்சிட்டியா? இந்த பொண்ணு தான் இருக்கணும். அப்புறம் அந்த பிரகாஷ் கேஸ் ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. நீங்க நினைக்கிற ரவி இந்த கொலையை பண்ணல. பிரகாஷ்க்கு பிசினஸ்ல நிறைய கடன் இருந்ததுனால பிரச்சனையை சமாளிக்க முடியாம ஆன்லைன்ல ரொம்ப தாடல் பண்ணி ஃபேமிலியை மர்டர் பண்ணிட்டு அவனும் சூசைட் பண்ணிட்டான். ஆனா வெப்பன்ல இருக்கிற அந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதே. அது டெலிவரி பண்ண வந்தப்போ டெமோ காட்டும்போது பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் சார் அது. சார், அவனும் இதே தான் சார் சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. ஓகே ஃபைன். அந்த
சார், ராஜேந்திரன் சார் இருக்காரா சார்? மேல தான் இருக்காரு, போய் பாரு. போ. நாம தானே இவ்வளவு அவசரம் சார்? நேற்று பார்ல பிரச்சனை பண்ணிட்டானுங்க சார், நாங்க தான் எழுதி குத்தன. அவனுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் சார் பொறுப்பு? ஏதோ நான் இருந்தா சிவாவை காப்பாத்திட்டேன், விஷயம் வெளியே தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி அடிக்க வந்தானுங்க? ஏய், அதான் ஒன்னும் அவள இல்ல, உங்க மேல யாரா கைய முடியுமா? சரி சரி, ஒரு வாரம் பந்தோபஸ்து போட்டுலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேசாம ஜெயிலுக்கு அனுப்பிச்சலாமா? இவெல்லாம் பெயில வந்துருவாங்க சார். என்ன ஜெயிலு பெயிலுன்னு காவல் பண்ணுறீங்களா சார்? வழிவிடு உடலின் பாகங்களை வெவ்வேறு இடங்களில் வீசி சென்றிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வெட்டப்பட்ட உடலின் கால் பகுதி மாதவரம் காவல் நிலைய வாசலில் வீசி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறு இடங்களில் கிடைக்கப்பெற்ற உடல் பாகங்களை கொண்ட பெட்டிகளில் எரிந்த நிலையில் மாஸ்குகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுக்காவது பரவாயில்லையா? ராஜனுக்கு ஸ்டேஷன் வாசலே வச்சுட்டாங்க, அவருக்கு என்ன தலை ஊர்ல போய் தேர்ல. கொலை செய்யப்பட்ட நபரின் தலைப்பகுதி இன்னமும் கிடைக்காததால் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்வதில் காவல்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தலை கிடைக்கலனா கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுல? அது தலை கிடைக்கலனால அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ வச்சுட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். டாக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சதா? விக்டிம் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? விக்டிமுக்கு சுன்னத் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் பாடியோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சிவா, சிவா, இந்த கேஸ்ல கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவைப்படும். டாக் மூலமா லீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு பர்ஃபியூம் எல்லாம் ஊத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க. நீ உள்ள போய் பாரு, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். Thank you.
என்ன சிவா, டெட் பாடி என்ன சொல்லுது? வாட்ஸ் யுவர் தாட் ஆன் கிரைம் சீன்? எதுக்காக எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக போடணும்? அது ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷன் வாசலில் போடணும். ஒருவேளை அந்த கொலையை நான் செஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஸ்டேஷன் வாசலில் போட்டிருக்க மாட்டேன். கொலை பண்ணுறவன் உங்களுக்கு எதுவும் சொல்ல வரான். வரேன் சார். சரி. சிவா, இனிமே இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இன்வால்வ் ஆகாதன்னா ஆகாத. இல்ல சார், ஏதாவது ராஜேந்திரன் சார் ரெண்டு நாளாக காணமா. புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிறது எனக்கு சரியாக படல. வாங்க போயிடலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி மூணு பாக்ஸ் கிடச்சிது. ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் வாசலில், இன்னொன்று தீகா நகர் பால்பூத் கிட்ட, மூணாவது கொளத்தூர் மார்க்கெட்டில். இந்த மூணுத்துலேயுமே காமனாக இருந்தது இந்த மாஸ்க் மட்டும்தான். இந்த மாஸ்கோட மீனிங் உயிரற்ற உடல். இதை தலைன்னு வச்சுப்போம். இந்த மூணு பாக்ஸில் நம்மளுக்கு கிடச்சது கை கால் உடம்பு. ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தரோட பாடி கிடையாது. மூணு பேரோட பாடியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேடம், டாக்டர் கூப்பிட்றாரு மேடம். அவசரப்பட்டு கொலை பண்றவன் இவ்வளவு அக்யூரேட்டா கட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. கொலை பண்ணிருக்கிற விதத்தை பார்த்தா ப்ராப்பரா சர்ஜரி பண்ணி கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. நாம நினைச்ச மாதிரி ஒரு விக்டிமோட பாடி பார்ட்ஸ் மட்டும் இல்ல, இதுல மூணு விக்டிமோட பாடி பார்ட்ஸ் கலந்துருக்கு. அந்த மூணு விக்டிமும் 40-50 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிடைச்ச கை ரெண்டும் ஒரு ஃபீமேலோடது. எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்னு எல்லா பாடி பார்ட்ஸையும் எரிச்சு அணைச்சிருக்கான். இட்ஸ் பியூர்லி ப்ரீமெடிடேட்டட் மர்டர். கடைசியா ராஜேந்திரன் உன்கிட்ட என்ன பேசினாரு? இந்த கேஸ் சம்பந்தமா தான் டீடைல் தெரிஞ்சுதான் கேட்டார். அது உன்கிட்ட ஏன் கேட்கணும்? இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ்ல ஒரு கிரைம் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்கேன். அதனால இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண சொன்னார். சரி, நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிடும்போது நீ வர வேண்டியது இருக்கும். ஹலோ சார். இந்துஜா, சிச்சுவேஷன் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மீடியால என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? யார் இந்த சிவா? எதுக்கு அவனால இந்த கேஸ் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் கைலாசத்த குற்றவாளின்னு சொன்னீங்க. அப்ப கைலாசத்துக்கு உள்ளது யாரு? You have just 1 week time. சோ அதுக்குள்ள கேஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகல, CBCID க்கு இந்த கேஸ் போய்டும். ஏதாவது பண்ணுங்க. ஓகே சார், will do sir. மேடம், I just can't handle this anymore, Bhaskar sir. என்ன தப்பு நடக்குது? Where are we going wrong? என்னாச்சு மேடம்? இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது புதுசா ஒரு புதிர்,
ஆரம்பிக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். இதா பிரச்சனையா மேடம்? இங்க ஸ்டேஷன்ல வேண்டாம், நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க அங்க வந்துருங்க. ஓகே, சொல்லுங்க ஏதோ பேசணும் நீங்க. இட்ஸ் ஆல் கெட்டிங் ரியலி மெஸ்ட் அப் சிவா. டிபார்ட்மெண்ட்ல இருந்து பயங்கர பிரஷர். இதுல ராஜேந்திரனுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. மீடியா வேற அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் யூ ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் கேஸ் சிவா. இந்த பாக்ஸ் கிடைக்கிற இடங்களுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆமா, உங்ககிட்ட இருந்து கைலாஷ் எப்படி தப்பிச்சான்? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா எனக்கு கண்ணு தெரியாம போயிடும். சம்டைம்ஸ் பாடி பேரலைஸ் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து தான் இந்த பிரச்சனை. இது நார்மல் ஆகிறதுக்கு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் ஆகும். ஓ சாரி சிவா. நான் பிளாங்காகி நிற்கும்போது கைலாசத்தை யாரோ காப்பாற்றினாங்க. என்ன சிவா உளர்ற? நமக்கு கிடைச்சது கைலாஷத்தோட தலை, காப்பாத்துறாங்கன்னு சொல்ற? ரெண்டு இடத்துலயும் நம்ம பார்த்தது ஒரே அமரவுறுதி வண்டியா தான். அந்த பெரியவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது டெட் பாடிஸ் எல்லாம் தூக்குனது கைலாசமா தான் இருக்கும். கைலாசத்தோட தலையும் நம்மளுக்கு பாக்ஸ்ல தான் கிடைச்சது. எங்க கைலாசம் மாட்டிக்கிட்டா தானும் மாட்டிப்பேன்னு அந்த இன்னொருத்தன் கைலாசத்தை கொண்டு இருக்கான். அதே பேட்டர்ன்ல நைட் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நீ யாரா ஃபாலோ பண்ணங்களா? இல்லையே. வாக்கி ஆஃப் மாட்டிகல போயிரு. கம் ஆன் பிக் இட். உங்களை அடிக்க வந்தவன் எந்த கேஸ்ல உள்ள போனவனே தெரியலையே. அவனை பிடிக்க முடியல சிவா. முகத்தையாவது பாத்தியா? யாருன்னு தெரிஞ்சுதா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கல. நீங்க முதல்ல போங்க சார். போங்க சார். போங்க பாத்து. ராஜேந்திரன் சார் ரெண்டு நாளா எங்க போனார்னே தெரியல சிவா. சிசிடிவி ஃபுட்டேஜும் டெலீட் ஆயிருக்கு. ஃபாரன்சிக் எடுத்த போட்டோஸ் எல்லாம் எஃப்ஐஆர்ல இருந்து யாரோ எடுத்திருக்காங்க சிவா. நீ உள்ள போய் பாரு, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். இனிமே இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆகாத. ராஜேந்திரன் சார் ரெண்டு நாளா காணாம போறாரு. எஃப்ஐஆர் செக் பண்ணும்போது சில போட்டோஸ் முன்னாடி 3 பாக்ஸ் கிடைச்சது. இதெல்லாம் எப்ப எடுத்தீங்க? பண்ணிடு. என்ன கோ தெரிறீங்க? கேக்குறானே சொல்லுங்க கோ. கோ ஸ்டேஷனில் கிடைச்ச பாக்ஸை நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதுலேருந்து பார் கோடு தான் இது. ஸ்டேஷனில் ஃபுட்டேஜ் மிஸ் ஆன மாதிரி எஃப்ஐஆரில் இந்த ஃபோட்டோ மிஸ் ஆயிருக்கு மதன். நீங்கள் கொடுத்த பார் கோட் செக் பண்ணதில் கொரட்டூர் வசந்தன் கோலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. Thank you.
ஹலோ சிவா, சொல்லுங்க மேடம். மர்டரை பத்தி நிறைய டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஆந்திரால இருக்கேன், நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். சரி. என்ன சிவா தலையில காயம்? பைக்ல வரும்போது அடிபட்டுச்சு. இந்த கேஸ பத்தி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண, அதுல கடிச்ச பதில் குழப்பம். கொலகாரன் யாரும் கண்டுபிடிச்சிட்ட. என்ன சிவா சொல்ற? இத படிங்க, நான் வெளில இருக்கேன். கல்கி லேபர் அண்ட் டெலிவரி நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 12 வயசுல ஆதினின்னு ஒரு பெண் குழந்தை இருந்தா. ஆதினி டீச்சர் கிட்ட என்ன சொன்ன? ஸ்கூல்ல குட் டச் பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. யாராச்சும் இங்க அங்கன்னு தொட்டா உடனே அம்மா கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. நாங்க தொட்டதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்ற மாதிரி பேட் டச் பண்றதே தப்புன்னு பாய்ஸ்க்கோ சொல்லி தரணும்ல. இத கேட்டதுக்கு தான் டீச்சர் என்ன திட்டினாங்க. ஹலோ. ஹலோ மேம், சொல்லுங்க. ஆதினி தப்பா எதுவுமே கேட்கலையே, சரியா தானே கேட்டிருக்கா? குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது முக்கியம் இல்ல, அவங்க உலகத்துக்குள்ள போய் சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா மேம்? வைக்கிறேன் மேம். சாரி மேடம். கல்கிமா, நாளைக்கு எனக்கு பர்த்டே ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்லிதான் உனக்கே தெரியும், நீ எனக்கே சொல்றியா? சரி, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க? அது சர்ப்ரைஸ். உங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் செட் ஆகாது கல்கிமா. சரி, நீ என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி தரேன். ப்ராமிஸ்? அம்மா ப்ராமிஸ். ஆதினி, இது இனிமே உன்னோட வீடு. ஹலோ, ஆதினிய தெரியுமா? யாருங்க ஆதினி? ஏன் பொண்ணுதான். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஹலோ மேடம், கேக்குதா மேடம்? ஹலோ ஹலோ ஹலோ, ஒன்னாகல அடிபட்டிருக்கா? கான்சியஸா இருக்கல? எங்க இருக்கீங்க இப்போ? அவங்கள ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறோம், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. அங்க வேணும், அந்த ஹெபிள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. நான் உடனே இங்க வரேன், இப்பவே வந்துடுறேன். அண்ணா, அந்த ஹெபிள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. டாக்டர், எப்படி இருக்கு டாக்டர்? She has got hematoma on her brain. She needs a very urgent surgery. No. You don't get panic. எல்லாம் சரியாயிடும். இது ஒரு சின்ன சர்ஜரி தான். You don't worry about the expenses. Hospital will take care of that. Okay?
எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். We are all one family. டாக்டர் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் சொல்றான். Let's all pray for her. சரிதா சொல்ல, நான் சர்ச் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு, கூப்பிடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ சொல்லு, என்னாச்சு? கல்கிமா குட்டி பழமலையில விட்டுட்டு போயிட்டம்மா. குட்டிமா ஏன் இங்க வந்து படுத்திருக்க நீ? வா, எந்திரிச்சு வா, இந்த இடம் நல்லா இல்ல, வா போலாம். லைட் போடல, உனக்கு இருட்டு நான் பயம் இல்லை. ஏறி வர வர, அம்மா லைட் போடுறேன். லைட் போட்டாச்சு, லைட் போட்டாச்சு, வா வீட்டுக்கு போகலாம், வா வா எந்திரி. குட்டிமா குட்டிமா, எங்க பாரு, நாளைக்கு உனக்கு பிறந்தநாள். பிறந்தநாளுக்கு நான் என்ன கேட்டேன், என்ன கேட்டேன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? வெளியே வேண்டாம், உள்ள வா பேசிக்கலாம். அது நீ இறந்துட்டா கல்கி, உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள வா, யாராவது பார்க்க போறோம். எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. உங்க ஹாஸ்பிட்டல், என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டீங்கல்ல, ஏதோ பண்ணிட்டீங்க, என்ன பண்ண போறேன்னு பாருங்க. Come on. உங்களை சும்மா விட மாட்டேன்னா என்ன பண்றேன்னு பாருங்க.
போச்சு சார். நான் தூக்கிட்டு வரும்போது என் குழந்தை இறந்துடுச்சு. நான் ஒண்ணு பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் டீடைலா எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். எழுதி வாங்க. நீங்க எழுதி கொடுங்கம்மா, சொல்லுங்கம்மா, எழுதுமா. ஹலோ, என்ன சார் உங்க ஹாஸ்பிடல் ஸ்மெல் ஸ்டேஷன் வரைக்கும் அடிக்குது. ஹாஸ்பிடல் வாங்க சார், பேசிக்கலாம். இந்த ப்ராப்ளத்துல இருந்து எங்களையும் எங்க ஹாஸ்பிடலையும் எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி, இதுல எனக்கு என்ன லாபம்? பண்ணிக்கலாம் சார், என்ன கேட்டாலும் பண்ணிக்கலாம். காப்பாத்திரலாம். மார்ச் வரி எரிச்சிரு. என்ன மார்ச் வரிலாம் சார்? நீங்க தானே சொன்னீங்க காப்பாத்த சொல்லி. தீயில பாடி செரிஞ்சிருச்சுன்னா போஸ்ட்மார்ட்டமே ஆனாலும் அந்த பொம்பளையில எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகே சார், ஓகே சார், பார்த்து பண்ணுங்க. எனக்கும் புரியல நான் விசாரிச்சது வரைக்கும் கிடைச்ச அந்த பாடி பார்ட்ஸ் நிர்மலா சுரேஷ் அப்புறமா அஸ்லாம் கல்கி செத்துட்டானா இதெல்லாம் பண்றது யாரு கல்கிதான் பட் கல்கிதான் செத்துட்டானா எல்லாரும் சொல்றாங்களே சொல்றாங்க நான் எதுவுமே ப்ரூவ் ஆகலையே. தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கல்கி மேபி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க இறந்து போனது யாரும் பார்க்கல. கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்க பொழைச்சிருக்கணும். தான் குழந்தை சாவுக்கு காரணமான எல்லாரையும் கொலை பண்ணிருக்கணும். இவங்களை பத்தி விசாரிச்சதுல டீன் சுரேஷோட பையன் யஷ்வந்தும் கொஞ்ச நாளா காணோம் சிவா. ஆமா மேடம், ஒருவேளை அஷ்வந்துக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்கலாம். அடுத்து கல்கியோட டார்கெட் ராஜேந்திரன் சார், டீனோட பையன் அஸ்வந்த். ஏன் பாஸ்கர் சாரா கூட இருக்கலாம். பாஸ்கர் சார், மேடம், அந்த அஸ்வந்த் கல்கியோட போட்டோஸ் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணு.
ஹலோ மேம், ராஜேந்திரன் சார் ஃபோன் 9:30 இருந்து ஆன்ல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இமிடியேட்டா லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. ராஜேந்திரனோட ஃபோன் லொகேஷன் கிடைச்சிருச்சு. வண்டி எடுங்க, வாங்க எல்லாரும். கடைசியில் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியாம பண்ணிட்டீங்களே. என் பொண்ணோட சேர்த்து உண்மையையும் எரிச்சிட்டீங்கல்ல. தப்பு பண்றது மட்டும் பாவம் இல்லம்மா, அந்த தப்பை பார்த்துட்டு எதுவும் செய்யாம இருக்கிறதும் பாவம் தான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாமா? அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் சுரேஷ், அவங்க மனைவி நிர்மலா, அவங்க பையன் அஸ்வந்த், அங்க வேலை செய்யற கைலாசம், அஸ்லாம், இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன். நீ எத்தனை வருஷமா ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் அஸ்வந்த், டீன் சுரேஷோட பையன், அவனுக்கு இறந்து போன உடல்களோட உல்லாசமா இருக்கிற பழக்கம் இருந்தது. இந்த பழக்கம் அவனுக்கு மார்ச்சூரியில வேலை செய்யற கைலாசத்தோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. யோ, ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை பார்த்து ஆரம்பிச்சேன். நீ எப்பத்துல இருந்து இதை ஆரம்பிச்ச? 90ஸ்ல சினிமாவையே கலக்கின கவர்ச்சி கண்ணி நடிகை அவ மேல சுண்டு வரலு படத்து கூட கோடி கோடியா கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டா? என் முன்னாடி அவ டெட் பாடியா இருந்தா? சும்மா இருக்க தோணுமா? அன்னைக்கு ஆரம்பிச்சது. இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னொருத்தன் அஸ்லாம், அவன் கிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டி மிரட்டி அஸ்வந்த் கிட்ட இருந்து பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தான். அதனாலேயே இந்த விஷயம் வெளியில தெரியாம இருந்தது. டீன் சுரேஷ் ஆதினிக்கு ஆபரேஷன் பண்ணும்போது இதய துடிப்பு நின்று போனது உண்மைதாமா? உடனே குழந்தைய மார்ச்சோரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போதான் அந்த கைலாசம். சார், புதுசாக டெட் பாடி வந்திருக்கு, நீ வரியா? குழந்தைக்கு மறுபடியும் இதய துடிப்பு வந்தது நீ சொல்லித்தாமா எல்லாருக்கும் தெரியும். சார், என் பையனுக்கு நெக்ரோஃபிலியா, இந்த டெட் பாடியோட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உயிரோடு இருக்கிற பொண்ணுங்களை ஏதாவது பண்ணிட்டா தானே பிரச்சனை? டெட் பாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு. டெட் பாடி தானே, அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படியாவது என் பையனையும் ஹாஸ்பிட்டலையும் காப்பாத்திடுங்க ப்ளீஸ். இதுல எனக்கு என்ன லாபம்? பண்ணிக்கலாம் சார், என்ன கேட்டாலும் பண்ணிக்கலாம். மார்ச் வரி எரிச்சிரு. இது எல்லாமே தெரிஞ்சும் என்னால எதுவுமே செய்ய முடியல. கல்கி கோமால இருந்த உடனே நானே பாத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். நான் செஞ்ச பாவத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல. என்ன மன்னிச்சிருக்கல்கே.
இன்னும் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களை ஏதாவது செய்யணும் சார். தப்போ சரியோ செஞ்சிடலான்னு தோணுது சார். கைலாச சார் ஒன்னதான் கண்ணில படக்கூடாது சொல்லிருக்கல, வயிற்று போசந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன் சார். நம்பர் பிளேட் எங்கடா? இப்பதான் எஃப்சி போயிட்டு வருது சார். இனிமே என் கண்ணில படக்கூடாது சரியா? பார்த்தா கொண்டு சீக்கிரம் போட வண்டி எடுத்துக்கிட்டு. நான் அந்த கைலாசத்தை பார்த்தேன். எங்க? அமரர் ஊர்தியில. வண்டி நம்பர் ஏதாவது பாத்தீங்களா? நம்பர் பிளேட் எம்டியா இருந்துச்சு. பாஸ்கர் சார், அதே மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணுங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் தேவைப்படுது. கைலாசம் வண்டி இப்படிதான் இருந்துச்சா? ஆமா கல்கி. மாட்டாம இருக்கிறதுக்கு பர்ஃப்யூம் ரெடி பண்ணியாச்சு. ராஜேந்திரன் நைட் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான், நாம அந்த நேரத்தில் கொண்டு போய் போட்டுருவோம். மற்ற ரெண்டு இடத்துல வைக்க சொன்ன ஓகே, ஏன் ஒரு பாக்ஸ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வைக்க சொன்ன? அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை ராஜேந்திரன் செக் பண்ணுவான்ல? ஆமா. அப்போ இந்த வண்டிய பார்த்தா யார் மேல சந்தேகம் வரும்? கைலாஷ். இது தெரியுதா சார்? இது நம்ம ஸ்டேஷன் வாசல்ல கிடைச்ச அட்டைப்பட்டி சார். ஆமாம் பாஸ்கர், உங்க வீட்டு அட்டைப்பட்டி கொலகாரன் கைக்கு போயிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே எப்படி வந்துச்சு? பார் கோட வச்சு உன் அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணது நான் தான். நீ மாட்டினா நானும் மாட்டிப்பேன்ல பாஸ்கர் சார். உங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த கேஸ் சம்பந்தமா எந்த ப்ரூஃப் இருந்தாலும் எடுத்துருங்க. உன்னை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்க? கொன்ற வேண்டியது தானே? இல்ல, இவனை கடைசியா தான் கொல்லணும். இவனை கொன்னுட்டா கைலாசம் அஸ்வந்த நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. டிபார்ட்மெண்ட் ஆளுங்கிறதால சீக்கிரமா இந்த கேஸ் நடக்கும், அப்பதான் தேடுவாங்க. போலீஸ் கிட்ட மாட்டாம அவனை தப்பிக்க வைக்கிறது உங்களோட வேலை. ஆஃப் பண்ண சொல்லல. சாரி மேடம். ஹேமந்த் பிரேக். பாஸ்கர் சார், சிவா எல்லாத்தையும் பார்த்திருப்பானோ? அங்க நடந்த எதையுமே சிவா பார்த்த மாதிரி தெரியல கல்கி. ஆனா இது எல்லாமே சிவா கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. கண்டிப்பா சிவாக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. சிவா, சிவா. ஏன் பாஸ்கர் சார கூட இருக்கலாம். கல்கியோட போட்டோஸ் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. கல்கி அங்கே இருக்கக்கூடாது. ராஜேந்திர நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேடம், இது ராஜேந்திர சார் போன் தான் மேடம். ஃபாரன்சிக் போன் பண்ணுங்க. போங்க, வேற ஏதாவது கிடைக்கதான செக் பண்ணுங்க.
ஹலோ சிவா, ஒரு லொகேஷன் ஷேர் பண்ற, இப்போ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க. ஓகே மேடம். நாம இல்லாம கல்கி ஏன் இதை பண்ணணும்? கல்கியும் சரிதாம எங்க போயிருப்பாங்க? ராஜேந்திரனோட போனோட சேர்த்து இந்த தலை கிடைச்சிருக்கு. அவரா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. அட்ரஸ் தான் சார். பாஸ்கர் இந்த அட்ரஸ் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். கல்கி இங்கே தான் வளர்ந்தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆனால் எங்கே போனான்னு ஒன்றுமே தெரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது சார். எப்படியும் இங்க வருவேன் எனக்கு தெரியும். என்ன அஸ்வந்த் தான் இன்னும் தூக்கல. சிவா அவன் சொல்றது போய் முதல்ல நான் சொல்றது கேளு சிவா. அதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்கணுமா இல்ல நான் இவனை முடிக்கணுமான்னு நீயே சொல்ல. தூக்கிட்டு வரும்போது என் குழந்தையோட உயிர் என் கையிலேயே போறத நான் பார்த்தேன். பாஸ்கர் சார் சொல்லலன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த தப்பு பண்றவங்களுக்கு சட்டத்துல தண்டனையே கிடையாது. அப்போ அந்த தப்பு பண்றவங்களுக்கும் அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் என்னதான் தண்டனை சிவா? அன்னைக்கு பொண்ணி சேர்த்து எடுத்துருக்க
ராஜேந்திரன் பணம் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது சிவா. தல இங்கே இருக்கட்டும். கல்கிக்கு என்னாச்சு சிவா? கல்கி எங்க? எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும், ஆந்திராக்கு போகணும். ராஜேந்திரன் டெட் பாடி எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கோம் சிவா? ராஜேந்திரனோட டெட் பாடிய ஆந்திரா சித்தூர்ல டிஸ்போஸ் பண்ணுவோம். டெட் பாடி அடையாளம் தெரியலன்னா எப்படியும் ஸ்கெச் பண்றதுக்கு என்னதான் கூப்பிடுவாங்க. நான் ஆந்திராவில் இருக்கேன், நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அப்ப நான் வரையிறது தான் ராஜேந்திரனோட முகம். என்ன சிவா, அஸ்வந்த் வரைஞ்சு வச்சிருக்க? அது அஸ்வந்த் தான். அப்போ ராஜேந்திரனுக்கு என்ன இருக்கும் சிவா? கல்கிய கண்டுபிடிச்சாதான் ராஜேந்திரன் எங்க இருக்காருன்னு தெரியும். தொடர் கொலைகள் செய்து வருவது யார், மேலும் காவல் ஆய்வாளர் ராஜேந்திரனுக்கு என்ன ஆனது என்பது குறித்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் ஆய்வாளர் இந்துஜா தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளியை கண்டுபிடித்துள்ளதாகவும் குற்றவாளியின் பெயர் கல்கி என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் அடுத்தடுத்து கொலைகள் நடைபெறாமல் தவிர்க்கும் வண்ணம் குற்றவாளி கல்கியை விரைந்து கண்டுபிடிக்க ஏதுவாக வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. என்னென்னமோ நடந்துச்சு. நம்ம குற்றவாளின்னு சொன்னவங்க எல்லாருமே நிஜமாவே குற்றம் பண்ணவங்க தானா? எல்லாருமே சூழ்நிலைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்கல்ல. நாம இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது தான் நம்மளை தொடரும். தொடர்றது நல்லதா இருந்தா பிரச்சனை இல்லை. கல்கி எங்க சிவா? கல்கிக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க சார். கல்கி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. என்ன பாக்குற ரோட் பார்த்து ஓட்டுடா. முன்னாடி பாரு சிவா.
சிவில் ஹாஸ்பிட்டல் போயிருங்கண்ணா. சார் எங்க இருக்க? புதுசா ஒரு டெட் பாடி வந்திருக்கு. நீ வரியா? நான் பார்த்துட்டேன். நீ பார்த்துட்டல்ல?